ஏன் அலற? ஒன்னு அழுகலமா. அப்படியே கண்ணு வேர்க்குதா? இல்லம்மா நல்லா இருக்கோம்மா. இதெல்லாம் தாக்கா பாக்கு குடுத்து வைக்கலாம். சரி விடு, அழுகாத விடு. நீ அழுத நான் அழுவேனா? அழுகாதம்மா, நான் எதுக்கு அழுகுறேன்? அப்ப இவங்க தானே பக்கத்துல இருந்தாங்க பாப்பா அழுதத எடுத்து சொன்னாங்க. பிம்பம் உனக்கு உன் தாத்தா வந்தாச்சு, உனக்கு உன் தாத்தா வந்தாச்சுன்னு சொன்னாங்க. பாருங்க அம்மன் பாட்டி, அம்மன் அம்சமா இருக்காங்க பாட்டி. பாத்தியா? சோ நாங்க வந்துட்டோம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, அப்படியே கரையை தாண்டி போயாச்சு. நான் வந்து பாத்துட்டு இருந்தேன், கமெண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தேன். இவர் ஏதோ ஒரு யோசனையில கடையவே தாண்டிட்டாரு. பாட்டி மேகம் கருக்கு மோடம் போட்டுருக்குது தாண்டிட்டோம். இப்ப போயிட்டு நம்ம செயினை வாங்கணும். வாங்கிட்டு பாத்தீங்களா, தாண்டி வந்துட்டீங்க ரொம்ப தூரம். வாங்கிட்டு நம்ம போய் பாட்டிக்கு காட்டணும். ஸோ இதுதான் காந்திபுரம் பிரிட்ஜு. இதை கட்டுறப்ப நான் வந்துட்டு இங்கே இல்லை, கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வரேன் கோயம்புத்தூருக்கு. இதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு லாங்கஸ்ட் பிரிட்ஜு, அதாவது எங்கள் ஊரில், என்ற ஊரில். ஸோ இன்னும் பிரிட்ஜு நிறையா கட்டிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இங்கே டிராஃபிக் ஓவராக இருக்கிறதுனால இதுக்கு நல்ல மழை பெய்யுதுங்க, டக்குன்னு போயிட்டு நின்றுடலாம். பிரிட்ஜுக்கு மேலே ஒரு பிரிட்ஜா? அப்படி அங்கே எனக்கு இப்படிங்க தெரியும். சத்தியமா எனக்கு அப்படி தெரியாது, சொல்லிதான் எனக்கு சரி பிரிட்ஜுக்கு மேல பிரிட்ஜ் போகும்ன்றது. வந்துட்டோம் கடைக்கு. மழை நல்ல ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் முக்கால் போட்டுட்டேன். ஸோ வரைக்கும் அவர் வந்தது நம்ம உள்ள போயிட்டு வாங்கிடுவோம். ஸோ நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் செயின் டெலிவரி எடுக்க போகிறோம். பட் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தத விட இப்போ வந்து ரேட் அதிகமாக எடுத்துருக்காங்க. அதிகமாகிடுச்சு உங்களால தான். ஸோ ரேட் அதிகமாகிடுச்சு, அதனால திருப்பி ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரேட் ஃபிக்ஸ் ஆகாது அட்வான்ஸ் கொடுத்தா. ஸோ அதனால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வாங்கிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்து பாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பாட்டி முகப்பு பார்த்து சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொன்னாங்க. அதனால பாட்டி பைத்து கையில் கொடுத்துருவோம். அந்த செயினை எப்படி வந்துட்டு அவர் எனக்கு போட போகிறான்றது வந்துட்டு அத்தூரியாக நடக்க போகுது. அது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பாருங்க. நானும் அது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம செயினை வாங்கிடுவோம். ஸோ புட்டு பாப்புக்கு வந்துட்டு நம்ம தப்புள் கொடி எடுத்து வச்சுருக்காங்க பாட்டி. ஸோ அதை வந்து தாயத்தில் போட்டு அவன் கழுத்தில் போட்டுடலாம், அவன் போடாதப்போ வந்து நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்க்க வந்தேன். வெளியில் வாங்கிட்டா தங்கத்தில் வாங்கிட்ட பாப்பாக்கு? ஆ தங்கம் தானா? ஸோ தங்கத்திலே வாங்கிக்கலான்ட்டாங்க. இது ரெண்டு ஒரு கிராமானா? இது ரெண்டு ஒரு கிராம், அது மட்டும் ரெண்டு, இது மட்டும் ரெண்டு கிராம். ஸோ எங்கிட்ட அந்த கொடி இருக்குது, அது எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸோ அண்ணா இது எதுக்குள்ளே ஃபிட் ஆகும்ண்ணா? பெருசு தான் செட் ஆகும். கொஞ்சம் ஸோ புட்டுப்பாப்புக்கு வந்துட்டு கொடி வந்து தொப்புள் கொடியை வந்துட்டு நம்ம தாயத்துக்குள்ளே வைக்கணும். ஸோ அந்த தாயத்துக்குள்ளே வந்துட்டு இது ஃபிட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அந்த அண்ணா இங்கே ஆசாரி இருக்காங்க. ஸோ அதனால் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா இதுதான் தொப்புள் கொடி அண்ணா? எத்தனை கிராமுக்குள்ளே வைக்க முடியும் அண்ணா? அது அதான் கேட்குறேன், அது ஃபுல்லாக வைக்கணும்னா எவ்வளோ கிராமில் செய்யணும்ண்ணா? இல்லை மிச்சத்தை தூக்கி தானே போட போகிறோம். நான் எதுக்கு தூக்கி போடணும்னு பார்க்குறோம். இல்லைண்ணா இப்போ மட்டும் அவன் போட போகிறது கிடையாது, அவன் எப்போவுமே தான் போட்டுட்டு இருக்க போகிறான்.
குழந்தைக்குன்றது பெரிய மிச்சத்தை என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப இது ஃபுல்லா வைக்கணும்னா எவ்வளவு கிராம்ல தாய் தாகணும்னா? அதுதான் கேக்குறேன். போட முடியாதுன்றாங்க. 4 கிராம் ரொம்ப பெருசு, 2 கிராம் ரொம்ப சின்னது. ஆர்டர் கொடுத்தா செய்வீங்களா? ஓகே, 4 ரொம்ப பெருசு, 2 ரொம்ப சின்னது, 3 தான் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி. ஸோ நம்ம 3 வந்து ஆர்டர் தான் கொடுக்கணும். நான் இங்கே வச்சுருட்டானா லைனா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு தாலி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பவளம், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பாஸ் அப்படியே கோர்த்துட்டு அது கூட சேர்ந்து நிம்பிடுவாங்க. எங்க புட்டுக்கு நாங்க புது கொலுசு வாங்கல, அந்த கொலுசையும் மாத்தல, அதே கொலுசு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அவன் பஞ்சவர்ண தண்டை போட்டிருக்கான். நூல் சுத்தி போட்டாங்க, நூல் சுத்த முடியாதா என் பாட்டி சொல்லிட்டாங்க. இந்த கொரோனா எப்ப முடியும், நானும் பாட்டி எப்பட வெளியே வருவோம் இருக்கேன் எங்களுக்கு. வந்தாச்சு பாட்டி புட்டு இங்க உட்காந்துருக்கோம். ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ தான் வந்து குளிச்சு முடிச்சு எல்லாத்துக்கும் காப்பி கீப்பின்னு எல்லாம் கொடுத்து முடிச்சு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாட்டி என்ன சொல்றாங்க, போய் சாமி கிட்ட வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் வச்சுட்டு வா பாட்டி, நானே சரி நானே போயேன் பாட்டி, திட்டாத. சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாமி கிட்ட வச்சுட்டு வருவோம். ஓகே பாட்டி, நம்ம போய் முதல்ல சாமி கிட்ட வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம சாமி கும்பிட்டாச்சு, இதை நம்ம போய் இப்போ பாட்டி கையில் கொடுத்துடுவோம், அவங்களே பார்க்கட்டும். என்ன பாட்டி வாட்ச் ஓடுது, மணி இப்போ 7:35. ஓகேவா, நீயே திறந்து பாரு. புட் பாப்பனை வச்சுருக்கிறதா, நீயே வச்சுருக்கியா? இந்தா அதுக்கு முன்னாடி நீ என்ன கேட்ட, பை கேட்ட, என்ன கேட்ட சொல்லு. என்ன பேக் குடுப்பாங்க? நல்லா இருக்கா பாட்டி? நல்லா இருக்கு பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. நல்லா இருக்கு. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ. ஏன் அலற? ஒன்னும் அழுகலம்மா. அப்படியே கண்ணு வேர்க்குதா? இல்லம்மா, நல்லா இருக்கணுமா. இதெல்லாம் தாக்கா பாக்கு, குளிச்சு வைக்கலாம். சரி விடு, அழுகாத விடு.
நீ அழுத நான் அழுவேனா? அழகாதம்மா, நான் எதுக்கு அழுகிறேன்? நீ தான் தாத்தா உன் மடியில் தோக்கன் விளையாண்டுட்டு இருக்க பாரு. பாட்டி வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்டாங்க, அழுதுட்டாங்க எங்க தாத்தா இல்லைன்ட்டு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குறை இருக்கு, எங்க தாத்தா இல்லையேன்ற குறை. நம்ம கூட தானே இருப்பாரு. இதோ இங்க பாருங்க, இங்க ஒரு தாத்தா இருக்காரு, அங்க குஞ்சுமணி தாத்தா இருக்காரு. சரியா, அழுகாத சரியா? புட்டுப்பாப்பு நீ தாத்தாவா? நீ எங்க தாத்தாவா? புட்டுப்பாப்பு இவன் பிறந்த உடனே பாட்டி இவன் பிறந்தான்ல டெலிவரி ஆன வார்டில் தானே இருந்தாரு. பாப்பா பிறந்தது இப்படிதானே எடுப்பாங்க? எடுத்தாங்க. நான் பார்க்கல, நான் படுத்துட்டு தானே இருப்பேன். அப்ப இவங்க தானே பக்கத்துல இருந்தாங்க. பாப்பா அழுதது எடுத்துட சொன்னாங்க. பிம்பம், உனக்கு உன் தாத்தா வந்தாச்சு, உனக்கு உன் தாத்தா வந்தாச்சுன்னு சொன்னாங்க. அங்கரஜ் தாத்தா நீங்களா அது? ஸோ வந்துட்டு இரு, உங்களுக்கு காட்டுறேன் நானே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா பாட்டி அம்மன் போடலாம்ல பாட்டி? அம்மா இருக்காங்கல்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு இதில் அம்பாள் தான். இதோ பாருங்க, ஓடிட்டாங்க பாப்பு. டிவி போடணுமா பாட்டி? அதுக்கு தான் நம்மளே கூப்பிட்டு இருக்காங்க. எங்க பாரு, டிவி ஓடல இல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காரு. நல்ல ஆ, போட்டு விடுறாரு அம்மா. இது காமிச்சிட்டு போட்டு விடுறேன். அதாவது அவங்க அம்மா இப்படிதான் சின்ன குழந்தை நல்லா இப்படி வச்சு வச்சுக்குவான். பாட்டி சின்ன குழந்தைல இருந்து இப்படிதான் சூப்பு வேணா எங்க புட்டுவா? அதே மாதிரி நல்லா சூப்பிடறான். நான் எத்தனை நாள் மட்டும் சூப்பிட்டு இருந்தேன் பாட்டி? நான் கை சுப்ப கூடாதுன்னு வேப்பெண்ண, அதுக்கப்புறம் வந்து புடவை கட்டுறது என்னென்னமோ பண்ணாங்க. ஏன் பாட்டி வேப்பழம் போட்டேன் போட்டு வேப்பழ விளக்கண்ண கசப்பா இருக்கு, சரியான கசப்பா. அதெல்லாம் போட்டு கூட ரத்தப்பழம், ரத்தப்பழம் அது இருக்கு, அது பால் குடிச்சு குழந்தை மரக்கடிச்சு அதெல்லாம் போடுவாங்க. அம்பாள் ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்காங்க. ஏன் பாட்டி? தாமரையில் உட்காந்துருக்காங்க. ஸோ பாருங்க அம்மன் பாட்டி, அம்மன் அம்சமாக இருக்காங்க பாட்டி. பாத்தியா? ஓ, பச்சை கலர் கல், சிவப்பு கலர் கல் இருக்கு பாட்டி. ஆமா, அப்படியா? தலையில வந்துட்டு கிரீடத்துல பச்சை கல் இருக்கு பாட்டி, சாமி நெத்தியில வந்துட்டு சிவப்பு கல் இருக்கு பாட்டி, அந்த சுத்தியில அந்த இது இருக்குல்ல அதுல ஃபுல்லா வெள்ளைக்கல். பாட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. என் தங்கச்சிக்கு நான் காமிச்சேன், என் தங்கச்சி நம்ம போட்டோ எடுத்து காமிச்சு இன்ஸ்டாகிராம்ல, சூப்பரா இருக்குடி சொன்னான். அவன் சொன்ன அவ தான் சொன்ன அம்பாள் போடக்கூடாதுடி சொன்ன. அப்பதான் நான் சொன்னேன் லக்ஷ்மி கஸ்தி தாலியில் இருக்குல்லடி அப்படின்னு சொன்னேன்னா, சரி சரின்னு சொன்னான். அதான் நான் போடலாம் தானே. ஸோ இதுதான். ஆனா இது வந்துட்டு போடுறது வந்துட்டு சும்மா சிம்பிளா போட்டுற முடியுமா? நாங்க ஒண்ணு பண்றோம். எப்போ பண்ணுவோம்? ஓகே ஓகே ஓகே. பாட்டி என்ன சொல்ற, போட்டுக்கலாமா? இருப்பா உடனே போடக்கூடாது பிம்பம்.
உனக்கு ஒரு சூப்பரா ஒன்னு பண்ற அப்படின்னு சொல்லிருக்காரு பாட்டி. ஓகேவா? உட்கார வச்சு நல்ல சிங்காரிச்சு தர நிறைய பூ வச்சு நிறைய பேர் பாட்டி நீங்க எப்பவும் நைட்டிலேயே தானே வரீங்க, இந்த பொடி போடுறப்பவாது அழகா சேலையில வாங்க பிம்பாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாட்டி. நல்லா சீனா கட்டி தர நிறைய பூ பாட்டி சொல்லும் போது மணி வேற அடிச்சிருச்சு. அப்ப அப்படிதான் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, வேற யாரும் இல்லங்க, என் தங்கச்சி தான். நான் பேசிட்டு வந்துடுறேன். என் பாட்டி என் தங்கச்சி கூட பேசிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்டிங் கம்ப்ளைனிங் நல்லா அவங்க அம்மா மாதிரியே கை சூப்பிடுற சாமி புட்டு, நல்லா அவங்க அம்மா மாதிரியே கை சூப்பிடுற சாமி. இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன, அம்மா தான் சின்னம்மா தான் சின்னம்மா தான். சோ என்னன்னா குஞ்சுமணி இஸ் கம்மிங் பேக். சனிக்கிழமை குஞ்சுமணியும் அவங்க அம்மாவும் புட்டுவை பாக்கிறதுக்கு வராங்க. புட்டு கண்ணுக்குள்ளேயே இருக்கானா, அதனால உன்னை பாத்துருக்கு. உங்க அண்ணாவும் உங்க சித்தியும் வராங்கடா புட்டு. சாட்டர்டே குஞ்சுமணியா உங்க அம்மாவும் இங்க வராங்க புட்டுவ பாக்குறதுக்கு, இங்கதான் தங்க போறாங்க 2 days. என்னென்ன நடக்குது, என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். முடிஞ்சா நாங்க அன்னைக்கு லைவ் வரோம் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு. இப்ப பாருங்க எங்க பாட்டி. இப்ப இந்த விளாக் நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம பாருங்க.